இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சமஸ்தங்கு ஜெய் ஜெகநாத். ஆஜி காலிஃப்ளவர் க்ரீன் மட்டர்னா பொல்லோ கொட்டை பெப்பர் ஃப்ரை தைக்கி பப்பஞ்ச வச்சு படியார் போயிட்டா தப்பையும் காலிஃப்ளவரானா சுட்டு சுட்டு கட் குறுக்கி கரம் பண்ணிற டிக்கெட் டிப் குறுக்கி அப்புறம் டிக்கெட் தெல்லற சேட்டை ஃப்ரை குறி பப்பையும் தரக்கார். காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்தாவே அதில் இருக்கிற பூச்செல்லாம் இதுவாகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதெல்லாம் மீடியம் மீடியமாக ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது தவாவில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா காலிஃப்ளவரில் ஒரு ஸ்மெல் வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. காலிஃப்ளவர் டிக்கு ஸ்மெல்லாக சீவனா ஸ்ட்ரெயிட்டாக சாடி பார்ப்பேன். என் மீத்தி டிக்கு ஃப்ரை கோரி பார்ப்பேன் தோர்க்கார் லூனோ ஹல்தி பொக்கிக்கு. அப்புறம் நம்ம ஃப்ரை கோரி பட்டம்பர படியா ரோய்போ. காலிஃப்ளவர் எப்போ வாங்கும் போதோ மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறத தான் பார்த்து வாங்குவோம். அப்படி ஒயிட்டாக இருக்கிறது வாங்கினோம்னா அது ஆல்ரெடி கெமிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க. கலர் கொஞ்சம் சாண்டல் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி கலர் கம்மியாக இருக்கிற காலிஃப்ளவர் தான் எதுவுமே மெடிசன் எல்லாம் போட்டு அதை டிப் பண்ணி வைக்காமல் இருக்கிறது. ரொம்ப ஒயிட்டாக இருந்ததுன்னா அது வந்துட்டு மெடிசன் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். காலிஃப்ளவர் கிண்ணிப்பட் டைம்லன்னா பெஸ்ஸி ஒயிட் ரோபோனா சேக் காலிஃப்ளவர் பொல்லனை சேட்டுமே ஓசோ மெடிசன் போக்கி பானையில் டிப் குறுக்கி ரக்கிப்பட்ட டைம்ல காலிஃப்ளவர் செம்தி கலர் ஏஜ்போ டிக்க எல்லோ இஸ் ரோய்பட் டைம்ல சேட்டு டீக் ரோய்போ சே காலிஃப்ளவர் ஆவு காலிஃப்ளவர் கட் குறிப்பட்ட டைம்ல டிக்க கரம் பண்ணி நைத்து நார்மல் பானையில் ஹல்தி லூணம் போக்கிக்கு கட் குறுக்கி டிப் குறிப்பட்ட டைம்ல பி காலிஃப்ளவர்னா புக்க சாப் என்ன சே சப் மருஜிவோ அவு டிக்கு ஷாலோ ஃப்ரை குறி பார்ப்பேன் தோர்க்கார் பெஸ்ஸி ஃப்ரைனை. நார்மலாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ணோம், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கும் போது அதோட இது கம்மியாயிடும். இது வந்து வெங்காயமெல்லாம் கட் பண்ணுற டைமில் கூட அந்த தவாவில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு பண்ணவே நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும்ல அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அந்த வாசனை கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிடும். அதனால தான் எமிதி கலர் ரசிப்பு டைம் தான் டிக்க ஃப்ரை குறி பார்ப்பேன் தோர்க்கார். அப்புறம் எயிட்ட சேம் ஃப்ரைம் பண்ணுற டிக்க தெல்ல பொக்கிக்கு மூணு நார்மல் தெல்லரை குறிச்சு அப்புறம் சொரிசு தெல்ல குறிப்பிட்ட டைம்ரபி படியா ரோய்பா தெல்ல பொக்கிக்கு டிக்க கொட்டு ஸ்பூன் ஜீரா பொக்கி இதுச்சு சொரிசு பொக்கி நந்திமு ஜீரா பொக்கிக்கு அப்புறம் பியாஜ சொட்டு சொட்டு கட் குறிக்கிற குச்சுண்டி தீட்டா சு கொஞ்சம் லங்கா பொக்கி இதுச்சு பெசி மசாலா நெய் ட்ரை ரோய்பா படியா ரோய்பா கிட்ட டேஸ்ட் தைட்டப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் கடுகு போடல ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா. இது ரொம்ப மசாலா எல்லாம் போடாமல் நார்மலாக ட்ரையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளெயின் டாலி இல்லைன்னா ரசம் தயிர் சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி வந்து எப்போ சீப்பாக இருக்கோ மார்க்கெட்டில் அந்த டைமில் பண்ணோம்னா கூட இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் அது அவைலபிள் இல்லைன்னா வெறும் காலிஃப்ளவரில் கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கும் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கணும். பியாஜோ கொட்டை போடோ பியாஜோ டிக்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் புளோ ஃப்ரை கொரி பார்ப்பேன் தோர்க்கார். பியாஜோ பொல்லோ ஃப்ரை குறி பார்ப்பேன் தோர்க்கார் நெய் மீடியம்ல டிக்கு ஷாலோ ஃப்ரை குறிக்கு ஏ தொர்க்காரி குறிப்பிட்டம்ப படி தொர்க்காரி நெய் ட்ரை ஐட்டா பொல்லோ ரூபா ஹவு காலிஃப்ளவர் அம்மா ஆல்ரெடி ஃப்ரை குறிக்கிற குச்சுன்னா சேட்டை ஏ சங்கர மிசி பார்ப்பேன் தோர்க்கார். டிக்க க்ரீன் மட்டர் அவ க்ரீன் பீஸ் எப்போ மில்லுச்சு மார்க்கெட்ற சேட்டை நமக்கு எத்த தொர்க்கிற எத்த பொக்கிவா ஆலு பி ஏ சங்கர மிசிக்கு குறிப்பிட்ட பொல்லோ ரூபா அவ பியாஜோ சாப் டிக்கு ஃப்ரை குறிக்கி பானி கீச்சு பொக்கிவா நெய் எமிதி ட்ரைரா நம்ம ஃப்ரை குறி பார்த்தா படியாக டேஸ்ட் ஆசிப்போம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். பச்சை பட்டாணி வந்து நான் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு பச்சை பட்டாணி போட்டாவும் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டுட்டு தண்ணியை சும்மா லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வச்சுட்டு அந்த காலிஃப்ளவர் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிற மாதிரி இருக்காது. இது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் வெங்காயத்தாள் இருந்தாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வெங்காயத்தாலும் யூஸ் பண்ணுறேன். அவு ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் குறிப்பிட்ட டைம்ல டேஸ்ட் படியா சிவோ க்ரீன் மட்டர் சப்பு பொக்கிக்கு டிக்க டிக்க பானி என டிக்க ஹல்தி பவுடர் டிக்க மிர்ச்சி பவுடர் பொக்கி வச்சுமோ தனியா பவுடர் டிக்க ஜீரா பவுடர் அவ பெரிய பெரிய மசாலா வச்சுன்னா சேட்டு டிக்க பொக்கிப்பட்ட டைம்ல படியா டேஸ்ட் சிவோ சேட்டப்பேன். அவு ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் என்ன சைட்டப்பி டிக்க பொக்கி பப்பையும் தோர்க்கார். கரம் மசாலா டிக்க எத்திக்கு சம்பு டிக் கம் கம் பொக்கி பப்பையும் தோர்க்கார் பெஸ்ஸி பொக்கி பப்பையும் தோர்க்கார்னே. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்ம ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மார்க்கெட்டில் இப்போ பெரிய பெரிய மசாலான்னு ஒன்று கிடைக்குது அதுவும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எல்லாமே ரொம்ப மசாலா நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதை சிம்மில் வச்சே வேக வச்சோம்னாவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டிக்க டிக்க பானி என்ன ஸ்ப்ரே குறிப்பா டைப்ற போக்கிக்கு சிம்ரு ரக்கிக்கு சிஜி பாப்பையும் தோற்கார். ஆல்ரெடி காலிஃப்ளவர் அம்மா ஃப்ரை குறிப்பா டைம்ர ஆஃப் சிஜி கொள்ள ஓக எப்போ எம்தி குறிப்பா டைம்ர பி ட்ரை ரொய்போ அவு காலிஃப்ளவர் காய்பா பாயும் பி டிக்க டேஸ்ட் படியா ரொய்போ சைட்டு போய் பியாஜு அம்மா ஸ்ப்ரிங் ஆனியன் பி சோட்டு சோட்டு கட் குறிக்கிறப்பச்சு சைட்ட யூஸ் குறிக்கி லாஸ்ட் பொக்கி பட்டாமல் சைட்ட ஸ்மெல் பி படியாசிவோ எபித்திர கஸ்தூரி மைத்தி பொக்கி பாப்பையும் தோற்கார்னே பெசி மசாலா பொக்கி பாப்பையும் தோற்கார்னே ரொட்டி சங்கர காய்பா பாயும் பி அவு பொக்கல பர்த்த சங்கர பிளைன் டாலி சங்கர காய்பா டைம்ர படியா ரொய்ப டேஸ்ட் சிம்ரு ரக்கிக்கு கவர் குறுக்கி சிஜி பாப்பையும் தோற்கார். தண்ணியை சும்மா லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போனாவே அந்த சிம்மில் வச்சுட்டிங்களானாவே அந்த இதுவில் ஆவிலேயே இது நல்லா வெந்துடும். ஆனால் காலிஃப்ளவர் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சாவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து கரெக்டாக இந்த டைமில் பார்த்து போட்டுங்க, காரமும் போட்டுருங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா காலிஃப்ளவர் உள்ளே இறங்கலைன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். கொஞ்சமாக பெரிய பெரிய மசாலா போட்டிருக்கேன் நான், அதை போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். அவு டிக்க பெரிய பெரிய மசாலானா சேட்ட போக்கிக்கு பானி டிக்க அவு டிக்க சிம்ர ரக்கிக்கு புல்ல சிஜி பாப்பையும் தோற்கார். சம்பு சிஜிக்கு அசிக்கு காலிஃப்ளவர் கலர் டிக்க சேஞ்ச் ஆகல டைமில் கரெக்ட் ரோய்பாம ஸ்ப்ரிங் ஆனியன் போக்கி பாப்பேன். சிம்மில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சோம்னாவோ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா மாறிடும், எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கிட்ட மாதிரி. இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடிச்சு போட்டாவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் வந்துட்டு ரெண்டு சைட்லும் வேக ஃபுல்லாகவே அந்த மசாலா உள்ளே இறங்கினா தான் அது இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கச் கச்சுன்னு இருக்கும் அதோட டேஸ்ட்டு சாப்பிடும் போது. காலிஃப்ளவர் என்ன பொலோ சிஜி பாப்பையும் தோற்கார் நைத்தோ டேஸ்ட்னா டிக்கே பொலோ 100 ரூபா நம்ம பானி பொக்கிக்கு சிஜி நந்தி டிக்கே டிக்கே பானியை சைட்டு போய் டிக்க சிம்ரு ரக்கிக்கு டிக்க டைம் லகிப்போ திருப்பி பொலோ டேஸ்ட் அசி போயிட்டா மோ ஸ்ப்ரிங்கா என்னென்னா பெஸி கட் குறுக்கி ரக்குச்சு சைட்ட ஏ ஸ்டேஜில் பொக்கிக்கு லகிப்போ. இங்கே மார்க்கெட்டில் வெங்காயத்தால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்போ இந்த வெஜிடபிள் கூட அதை சேர்த்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை இப்போ வந்துட்டு நம்ம இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி சும்மா அது இது பண்ணவே வெங்காயத்தால் வந்து உடனே அது வெந்துடும். ரொம்ப நேரம் மூடி வச்செல்லாம் வேக வைக்கணும், அது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சூட்லேயே இதுவாகிடும். அவர் ஸ்ப்ரிங்கான் என்னென்னா பெஸி டைம் சிஜி பாப்பையும் தோற்கார்னே எப்பயே மிக்ஸ் குறைக்கு டிக்கெட் 5 மினிட்ஸ் எம்தி ஹீட்ரு சே பொல்லு சிஜி தபா சே டைம்ர காய்பா பயம்பி படியா ரூபா சேட்ட கவர் குறைக்கு சிஜி பாப்பையும் தோற்கார்னே அவு மட்டர்னா பொல்லு சிஜி கொலா ஃப்ரெஷ் க்ரீன் மட்டர் யூஸ் குறிப்ப டைம்ர படியா ரூபாய்ட டேஸ்ட் காலிஃப்ளவர் க்ரீன் பீஸோடது போட்டு நல்லா ஒரு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் நிறைய போட்டிங்களேன்னா இதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்பு சிஜிகளாக ஏ ஸ்டேஜ்லன்னா டிக்க கோல் மரிச்ச பவுடர் பொக்கிக்கு சங்க சங்க சர்வ் குறிவ டைம்ல படியாக டேஸ்ட் அசிவா அப்புறமான பி ட்ரை குறிக்கிறதுக்கு வந்து பொலோ லக்கி பார்த்தோம் லைக் வரது. தேங்க்யூ.